பர்டிகுலர் ஆன் பண்ணிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு டயர் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா எல்லா பவரும் அந்த பர்டிகுலர் டயருக்கு இன்ஃபெக்ட் ஆகும். லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃபேக்ட். இன்னும் வந்து வண்டி டெஸ்ட் டிரைவ் வரல, இன்ஸ்டன்ஸ் பீன் லைக் ரீசென்ட்லி லான்ச். பட் இப்போ தான் அன்ட்ரி பண்ணியிருக்காங்க. பட் வெரி சூன் வி வில் டிரைவ் திஸ் வெஹிக்கிள் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு எஃபெக்டிவ் திஸ் வெஹிக்கிள் இஸ். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வணக்கம். ஸோ மஹேந்திராவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஒலேரோ ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து மக்களோட மத்தியில் வந்து எடுத்து வந்திருக்காங்க. 13 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து ஒலேரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒலேரோவில் இன்னொரு ஃபேமிலியில் வந்து இன்னொரு ஒரு ப்ராடக்ட் வருது, ஒலேரோ நியோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒலேரோட எல்லா கேரக்டர்ஸுமே இது கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு மஹேந்திரா கிளியராக அனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க எந்த கேரக்டர்ஸும் மாறல. ஒலேரோனாவே ரக்கட்னஸ், நல்ல ஒரு டாப் யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை அப்படியே இந்த புது வண்டியில் கொடுத்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் பேஜஸ் எல்லாமே இருக்கும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அலாய்வென்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டிசைனர் பென்னின் திரரான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணவங்க தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்டாலியன் ஃபேமஸ் பிராண்ட் பென்னின் திரரம். ஸோ அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக. இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள்க்கு பண்ணுற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணவங்க தான் இந்த வண்டிக்கு இன்டீரியர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மஹேந்திராவும் தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல். பட் பொலேரோ இஸ் அ ஃப்ளாக்ஷிப் மாடல். அந்த பொலேரோவில் இப்போ பொலேரோ நியூ வந்திருக்கு. டெஃபினட்டாக இது வந்து ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். பட் எவ்வளோ பேர் ஹிட் ஆகுதுன்றது தான் வேர் வெயிட்டிங். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஸோ கமிங் இயர். ஸோ தேங்க்யூ. 5 வருஷமாக எக்ஸ்யூவி ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆஸ் வி ஸ்பீக். எக்ஸ்யூவி 300 பெங்களூரில் டெலிவரி எடுத்திருக்கோம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இட் ஹாஸ் பீன் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபார். 5 இயர்ஸில் நான் ஒன்றும் பெருசாக நாட் ஹேட் எனி ட்ரபிள் வித் தி வெஹிக்கிள். ஸோ ஐ பிலீவ் த சேம் திங் வில் அப்ளை டு திஸ் நியூ ஆஸ் வெல். ஸோ இட் அப்பியர்ஸ் த ஃபர்ஸ்ட் லுக் இஸ் வெரி நைஸ், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மஹிந்திரா வந்து மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரமோட் பண்ணலாம் இந்தியன் ப்ராடக்ட்டு. தேங்க்யூ. இன்னைக்கு இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் மஹேந்திரா சார்பாக, இந்தியா கராஜ் சார்பாக, சதீஷ் சார் சார்பாக உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல ஐம் ஸோ வெரி ஹாப்பி. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நினைக்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் கார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே மஹேந்திரா தான். எக்ஸ்யூவில் ஆரம்பித்து டியூவில் ஆரம்பித்து தார் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் தார் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மஹேந்திராவில் ஸ்பெசிஃபிக்லி, மற்ற வண்டி எல்லாத்தையும் விட, மற்ற கம்பெனி எல்லாரையும் விட மஹேந்திரா அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எப்போவுமே இவங்களோட அப்ஸ்கேல் மார்க்கெட்டில் ஒரு 3-4 lakhs கம்மியாகவே இருக்கும் மற்ற வெஹிக்கிள் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் தார் எடுத்துக்கோங்க, அந்த அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஒரு காம்படிஷனில் மஹேந்திரா தான் எப்பவுமே ஒரு 2-3 lakhs ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து மஹேந்திரா அடிச்சுக்கிறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த வண்டிக்குமே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் பார்ன் ஃபார் இந்தியன் ரோட்ஸ். சோ வெரி டஃப் வெஹிக்கிள்ஸ், என்ன ஒரு ரோடாக இருந்தாலும் சரி, ரோடே இல்லைனாலும் சரி, இவங்களோட வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ எஃபிஷியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற வண்டி. ஸோ பலேரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டாக நான் நிறைய வண்டி பார்த்துருக்கேன். வந்து பாப்ஸ்க்கெல்லாம் வந்து பலேரோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இட்ஸ் அ டஃப் வெஹிக்கிள். அந்த டஃப்னஸில் கொஞ்சம் லக்ஸரி ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வண்டி பார்த்தேன், வண்டி இன்டீரியர்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். வெளியேருந்து பார்க்கறதுக்கும் சரி, உள்ள பார்க்கறதுக்கும் சரி, வண்டி வந்து லக்ஸுரி பேண்ட்ல டெஃபினட்டாக ஒரு டஃப் பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளாக இருக்க போகுது. அண்ட் யங்ஸ்டர்ஸ்லேருந்து லைக் இன்னும் இன்னும் மெச்சூர் பீப்புள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஒரு காம்பினேஷன் தான் இருக்கு. சரியான காம்பினேஷன். ஐ எம் வெரி ஷுர் இட்ஸ் கோன் டு பி எ ஹிட். அண்ட் இந்த தருணத்தில் நோ லெட்ஸ் விஷ் தெம் ஆல் வெரி பெஸ்ட் ஃபார் அமேசிங் சேல்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.